ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமாடி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னோடய நான் தினைக்கும் வீடியோ போடுறதுனால என்னோடய செடியெல்லாம் வளருதா, இல்லை நீங்கள் சும்மா அப்படியே வைக்கிறதோட நிறுத்துறீங்களா, அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ வாங்க, நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன், அது எப்படி எப்படிலாம் வளர்ந்துருக்குங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புதினா செடி பதியம் போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பெங்களூர் சில்லின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பெங்களூர் சில்லி வந்துட்டுருக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் குட்டியே வந்திருக்கு பாருங்கள், அது வந்து கேப்சிகம் செடி, அதுவும் வந்துட்டுருக்கு. பெங்களூர் சில்லி செடியும் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் பெங்களூர் தக்காளி செடி, இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பூண்டு செடி, பூண்டு செடி பாருங்கள் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு, நல்ல க்ரோத்தாக இருக்குது. உரம் இப்போ தான் எல்லாமே உரம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் க்ரோத் ஆகிறதுக்கோசரம். மோஸ்ட்லி நீங்கள் ஈவினிங் டைம் இது எந்த செடியும் வைக்கிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி ஈவினிங் செடியாக ஈவினிங் டைமாக பார்த்துவீங்க. அப்போ தான் வந்து உங்களோட செடி வந்து நல்லா க்ரோத், 80% ஆஃப் க்ரோத் வந்து இந்த ஈவினிங் டைம் வச்சிங்கன்னா அதுக்கு நல்லா சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் டைம் வச்சிங்கன்னா செடி அவ்வளோ சீக்கிரம் வளராது, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் நீங்கள் ஈவினிங் டைம் செடி எதாவது புதுசாக நான் வைக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா ஈவினிங் டைமாக பார்த்துவீங்க, உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் செடிக்கு. பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸு, இப்போ தான் என்ன ஒரு மொட்டு விட்டுருச்சு, அடுத்த மொட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கு. இது வந்து ரெட் ரோஸு, அது கூடயே வச்சுருக்கேன். ரெட் ரோஸும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெங்காய செடி, அண்ட் குட்டி குட்டி தக்காளி செடி, அண்ட் மிளகாய் செடி, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா பிங்க் ரோஸ். பிங்க் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறையா மொட்டு வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 11 மொட்டு பக்கம் வந்துச்சு. அதில் ஒரு 7-4-5 மொட்டு நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் இந்த மொட்டெல்லாம் இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு, பூச்சி லைட்டாக பட்டிருக்கு, அந்த மருந்து அடிக்கணும். இது வெடிச்சிடுச்சு, அண்டு இன்னும் ஒரு 7-8 மொட்டு பக்கம் இன்னும் விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. செடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரோஸ் செடி மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்டு இது பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வச்சேன், வெத்தலை செடியே நல்லா பிடிச்சிச்சு வேர். கிட்டத்தட்ட இன்னொரு 2 or 3 வீக்ஸில் நல்லா க்ரோத் இருக்கும். இப்போ தான் வச்சு 1 வாரம் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இலையெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா ஜாதிமல்லி, ஜாதிமல்லி செடியும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மொட்டு விட்டுருக்கு. அடுத்தது அதுவும் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது வாட்டர் மெலன் செடி, ரெண்டு செடி வச்சேன், ரெண்டு செடியுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா சில்லி செடி, சில்லி செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் மொட்டு லைட்டாக அங்கங்கே விட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். பூ பாருங்கள், பூலாக விட்டுருக்கு. மிளகாய் செடி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி, இதையும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் செத்துருச்சின்னே நினச்சேன் செடி, ஆனால் அந்த குச்சி வந்து நான் பிச்சு எரியலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு கருவேப்பிலை செடி. இது ஜாதிமல்லி, அண்டு இது பாருங்கள் மிளகாய் செடி. மிளகாய் செடி இப்போ தான் ஒரு பூ விட்டுருக்குங்க, ஒரு 2-3 பூ விடுது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு விட்டுருக்கு, இதை அடுத்தடுத்து நிறைய வரும். அண்டு இப்போ தான் எல்லாம் உரம் போட்டிருந்தேன், அதுதான் ஃபுல்லாக இப்படி இருக்குது செடி மேலே. இது பார்த்திங்கன்னா நான் தக்காளி செடி வச்சுருக்கேன், தக்காளி செடி சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு வாட்டர் மெலன் செடி வருது, இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லியும் சொல்லுவாங்க, இது செம்மையாக வந்துட்டுருக்கு, சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி வந்துட்டுருக்கு பாருங்கள், இதுதான் குண்டுமல்லி செடி. இப்போ தான் உரம் போட்டிருந்தேன், அப்படியே எடுக்கிறேன், ஃபுல்லாக உரம் போட்டு வீடியோ அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் கொச கொச கொசானு, தக்காளி செடி, மிளகாய் செடி, அடுத்தது இதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு இடத்துல தனித்தனியாக வைக்கணும். அண்டு இது பார்த்திங்கன்னா இது கோழிக்கொண்டை சொல்லுவாங்களோ அந்த செடி, அப்புறம் சங்கு செடி, இது எல்லாமே வரிசையாக வந்துட்டுருக்குது ஒன்று ஒன்றா. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஜாதிமல்லி, சாரி கனகமரம், கனகமரம் செடியும் வந்துட்டுருக்கு நல்ல க்ரோத்து.
இது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி செம்மையாக டெவலப் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அதோடய தண்டு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. என் கை பெருசு கை அளவு இருக்குது. ஒவ்வொரு இலையோ சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயும் மிளகா செடியும் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா துளசி செடி, துளசி செடியும் சூப்பராக வந்துட்டுருக்கு, க்ரோத் ஆகிட்டுருக்கு. அண்டு இங்கே இது இப்போ தான் வச்சுருக்கேன், இது இன்னும் பிடிக்கல. இது வந்து கத்தாழை செடி, இதுவும் பிடிச்சதுன்னா அப்புறம் வந்துடும். ஓகே, இந்த தோட்டத்தை பார்த்தீங்களா, நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஆனால் என்னோடய தோட்டம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நல்லா யூஸ்ஃபுல்லான செடி தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் என்ன மாதிரி செடி வளர்க்கணும்னா என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் நான் ஒவ்வொரு செடி எப்படி எப்படிலாம் வைக்கிறது, எப்படி வளர வைக்கிறதுன்றது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ இப்போ என்னோடய தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம். பை.